மத்திய பிரதேசம் கேரளா தாத்ரா நாகரவேலி மற்றும் தெயூதமானில் இரண்டு நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் நரேந்திர மோடி சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவடைந்த திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் முதலாவதாக நாளை மத்திய பிரதேசத்தின் ரேவா நகருக்கு செல்லும் பிரதமர் அங்கு தேசிய பஞ்சாயத்து ராஜ் தின விழாவில் பங்கேற்று பஞ்சாயத்து அளவில் பொது கொள்முதல் மேற்கொள்வதற்கான இ கிராம் ஸ்வராஜ் மற்றும் ஜிஇஎம் இணையதளத்தை தொடங்கி வைக்கிறார் மேலும் அம்மாநிலத்தில் நிறைவேற்றி முடிக்கப்பட்டுள்ள சுமார் பதினேழு ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கும் பிரதமர் ஸ்வமித்வா திட்டத்தின் கீழ் முப்பத்தி ஐந்து லட்சம் பயனாளிகளுக்கு சொத்துரிமை அட்டைகளை வழங்குகிறார் குவாலியர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு உள்ளிட்ட பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார் பின்னர் நாளை மாலை கொச்சி கடற்படை விமான தளத்திற்கு வரும் பிரதமர் அங்கு பிஜேபி சார்பில் நடைபெறும் யுவம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் முன்னதாக விமானதளத்திலிருந்து விழா நடைபெறும் இடம் வரை பிரதமருக்கு சாலை நெடுகிலும் மாபெரும் வரவேற்பு அளிக்கப்படுகிறது நாளை இரவு கொச்சியில் தங்கும் பிரதமர் நாளை மறுநாள் இருபத்தி ஐந்தாம் தேதி திருவனந்தபுரத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் திருவனந்தபுரம் காசர்கோடு இடையிலான கேரளாவின் முதலாவது வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைக்கிறாா் திண்டுக்கல் பழனி பாலக்காடு இடையேயான மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதையையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் அத்துடன் கொச்சி வாட்டர் மெட்ரோ எனப்படும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த படகு சேவையை தொடங்கி வைப்பதுடன் சுமார் மூன்றாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளையும் தொடங்கி வைக்கவுள்ளார் கேரளாவில் அமையவுள்ள நாட்டின் முதலாவது டிஜிட்டல் அறிவியல் பூங்காவிற்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார் அதன்பின் யூனியன் பிரதேசமான தாத்ரா நாகரவேலியின் தலைநகர் சில்வசா செல்லும் பிரதமர் அங்கு கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தம்மால் அடிக்கல் நாட்டப்பட்ட நமோ மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் இந்த மருத்துவக் கல்லூரி தாத்ரா நாகரவேலி மற்றும் தயு தமான் மக்களுக்கு சகோதர சுகாதார சேவைகளை வழங்குவதில் முக்கிய பங்கு வகிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து இரு யூனியன் பிரதேசங்களிலும் நிறைவேற்றி முடிக்கப்பட்டுள்ள சுமார் நான்காயிரத்து எண்ணூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான தொன்னூற்றி ஆறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் தமானில் நூற்றி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள தேவ்கா கடலோர வளாகத்தையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார்